வாராகி அம்மன் அருள்வாக்கு, போனில் அனைத்து பிரச்சனைகள் நீங்க, கஷ்டங்கள் தீர, திருமணம் வேலை தொழிலில் உள்ள தடைகள் விலக, நோய்கள் குணமாக, ஆரோக்கியம் பெற, செல்வம் சேர, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு, போனில் 8190077666. வாராகி கோவில் கட்ட உதவுங்கள், உங்கள் வம்சம் தழைக்கும். வாராகி கோவில் கட்ட உதவுங்கள், உங்கள் வம்சம் தழைக்கும். ஸ்ரீராமதூத மகாதீர ருத்ர வீரிய சமுத்பவ அஞ்சனா கர்ப்ப சம்பூத வாயு புத்திர நமோசுதே. அனைவருக்கும் வணக்கம். பக்தி ட்ரீம் மேக்கர் அன்பர்களுக்கு உங்கள் ஆன்மீக சொற்பொழிவாளர் மீனலோச்சனியின் பணிவான வணக்கம். சரஸ்வதி பூஜை வழிமுறைகள். சரஸ்வதி பூஜைக்கும் வசந்த பஞ்சமிக்கும் முதல்ல வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. வசந்த பஞ்சமி அப்படிங்கிறது சரஸ்வதி தேவி பிறந்த நாள். சரஸ்வதி தேவி பிறந்த நாளாக எப்படி நம்ம விநாயகர் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு கொண்டாடுறோம்ல, ராமநவமின்னு கொண்டாடுறோமோ, அதே போல சரஸ்வதி தேவி பிறந்த நாள் வசந்த பஞ்சமி. ஆனால் சரஸ்வதி பூஜை என்பது நாம் செய்யக்கூடிய தொழிலுக்கு, நாம் செய்யக்கூடிய வேலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், கலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக கொண்டாடக்கூடியது தான் இந்த சரஸ்வதி பூஜை. இந்த நவராத்திரி என்பது 9 நாள் தேவியருக்கு கொண்டாடக்கூடிய விழா. முதல் 3 நாள் துர்கைக்கும், அடுத்த 3 நாள் மகாலட்சுமிக்கும், அடுத்த 3 நாள் சரஸ்வதிக்கும் தொடர்ந்து கொண்டாடக்கூடிய இந்த விழா, அது இறுதியாக வரக்கூடிய இந்த 3 நாட்களும் சரஸ்வதிக்கு உரிய நாள் அப்படிங்கிறதுனால அந்த சரஸ்வதி பூஜையை நம்ம கொண்டாடுறோம். சரஸ்வதி பூஜை அன்னைக்கு நம்ம எல்லாரும் வழக்கமாக செய்யக்கூடியதை தான், வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு பொருட்கள் இருக்கெல்லாம் மஞ்சள் வைத்து குங்குமம் வைத்து அன்னைக்கு புத்தகத்தை எல்லாம் எடுத்து குழந்தைங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் தான் படின்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா, அதனால புத்தகங்கள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நாம அந்த புத்தகங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து பூஜை செய்யக்கூடிய நாள். ஆனா குழந்தைகள் அன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதா கவனிக்கணும், படின்னு இன்னைக்கு சொல்ல மாட்டாங்கப்பா, அதனால ரொம்ப சந்தோஷம். அந்த ஒரு நாள் நாம சரஸ்வதி பூஜைக்கு புத்தகங்களை எடுத்து நீங்க பூஜை பண்றீங்க இல்லையா, அது வெறும் நான் படிக்க வேண்டாங்கிறதுக்காக இல்ல, படிக்கணுங்கிறதுக்காக, மேலும் 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 நீ படிக்கணும், நல்ல முறையில அந்த புத்தகத்தை தெய்வமாக வணங்கணும், புத்தகம் தானே அப்படின்னு நினைக்காத, புத்தகம் வேறு சரஸ்வதி வேறு இல்லை, அந்த புத்தகமே சரஸ்வதி தேவி தான். எனவே அந்த புத்தகங்களை நாம தெய்வமாக வணங்கி நாம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய எந்த பொருளாக இருந்தால், நீ செய்யக்கூடிய தொழில் உழவுக்கும் தொழிலுக்கும் மந்தனை செய்வோம் அப்படின்னு மகாகவி பாரதியார் சொல்லியிருக்கார். அந்த உழவு தொழிலுக்கு வந்தனை செய்யக்கூடிய நாள் தான் உழவர் திருநாள். தொழிலுக்கு வந்தனை, வந்தனைனா வணக்கம், வணக்கம் செலுத்தக்கூடிய, சிறப்பு செலுத்தக்கூடிய நாள் தான் சரஸ்வதி பூஜை. அப்ப ஆயக்கலைகள் 64களுக்கும் அதிபதியான சரஸ்வதி தேவிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அன்னைக்கு புத்தகங்களை அடுக்கி வச்சு பொருட்களை எல்லாம் வச்சுட்டு வஸ்திரம் சாத்தணும். வஸ்திரம் அப்படின்னா துணி, ஆனா நல்ல புது துணியை சாத்திட்டு பஞ்சு இருக்கு இல்லையா, அந்த பஞ்சுல நாட்டு மருந்து கடையில எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படியே உருண்டை உருண்டை உருண்டையா செஞ்சிருப்பாங்க, அத மஞ்சள் தடவி குங்குமம் தடவி வச்சிருப்பாங்க, அதை நம்ம கையால செய்யணும். அந்த பஞ்சு பட்டை வாங்கிட்டு வந்து அந்த வஸ்திரம் செய்து அதை அந்த புத்தகங்களுக்கு பொருட்களுக்கு நாம் செய்யக்கூடிய பூஜை பொருட்களுக்கு அதை சார்த்தி மஞ்சள் குங்குமம் வைத்து வஸ்திரம் சார்த்தி பூஜை செய்து வெள்ளை மலர்களால் சரஸ்வதிக்கு உகந்தது வெள்ளை நிற மலர், அது ஜாதி சம்மங்கி வெள்ளை மலர் மல்லிகை என வெள்ளை நிற மலர்களால் பூஜை செய்து சரஸ்வதி அஷ்டோத்திரம் சொல்லி சரஸ்வதி நமஸ்துத்யம் வரதே காமரூப்பிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவத்து மேசதா என்று சரஸ்வதி மந்திரத்தை சொல்லி பால் பாயாசம் பலகாரம் உளுந்தினால் ஆன நைவேத்தியம் ரொம்ப ரொம்ப நல்லது.
அப்ப உளுந்து நாள் செய்த வடை, உளுந்து நாள் செய்த பலகாரம், இதை செய்து நைவேத்தியம் செய்து வர நமக்கு சரஸ்வதியினுடைய கடாட்சம் முழுமையாக கிடைக்கும். அப்ப சரஸ்வதி பூஜையை நாம் முறையாக செய்து வழிபட வாழ்வில் வளமும் நலமும் அருளும் கிடைக்கும். கல்வி என்பது வெறும் ஏட்டு படிப்பு மட்டுமல்ல, நாம் கற்றதை பிறருக்கு உணர்த்த வகையில, நாம் கற்றதை பிறருக்கு நன்மை தரக்கூடிய வகையில செய்யணும். ஏதோ வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், பணத்துக்காக நீ என்ன பண்ண போற, டாக்டர் ஆக போறேன், இன்ஜினியர் ஆக போறேன், பெரிய வக்கீல் ஆக போறேன், சார்ட்டர்ட் அக்கவுண்ட் ஆக போறேன், வேலைக்கு போறேன், எதுக்காக சம்பாதிக்கிறது? சம்பாதிப்பதுங்கிறது முக்கியமான ஒன்று, ஆனால் அதற்காக மட்டுமே படிப்பு என்பதில்லை. படிப்பு கல்விங்கிறது ஞானத்தை நம்முடைய அறிவை வளர்ப்பது. எனவே நம்முடைய அறிவை கொண்டு, அறிவை விரிவு செய்து, அறிவை தெளிவுபட செய்து நாட்டிற்கும் நமக்கும் நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கும் நன்மை தரும் வகையில் இந்த விழாக்களை கொண்டாடுவோம், வாழ்வில் வளம் பெறுவோம். வாழ்க வளமுடன் என வாழ்த்தும் உங்கள் அன்பான மீனலோச்சனை ஆன்மீக சொற்பொழிவாளர். நன்றி, வணக்கம்.